ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ. இது உங்கள் ஃபேவரட் சாப்ஸாங் என் சேனல். நம்ம சேனல் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ மொக்கையாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கூல் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பார்க்க போகிறது ஹூகாங் தான் நினைக்கிறேன். ஹூகாங் ஏன்டா இது கிடைச்சதானடா அடி ஏன்டா நான் இனிமேல் சீனல் பூக்க மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, நான் சொல்கிறேன் இல்லை. ஸோ நீங்கள் நீங்கள் ஹூகாங்னா செடியாக தான் மாறுவீங்க. செடியாக மாறினாலும் உங்களுக்கு ஷீல்டு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஷீல்டும் ஒர்க்கே ஆகாது, சம்டைம்ஸ் நீங்கள் பல்பு தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வேஸ்ட்டுன்னு சில விஷயத்தில் புக்குன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சில ஒஸ்ட்டு கொஞ்சம் ஒஸ்ட்டான கேரக்டர்னு சொல்கிறது தான் சொன்னேன். ஸோ இது ஹெட்செட் போட்டு நீங்கள் வந்து இதை சத்த கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படி பயமுறுத்திட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ்மேட் ஸ்கூல்மேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டு பார்த்து. செகண்ட் வந்து ஒலிவியா என்ன மொக்க கேரக்டர் சொல்கிறீங்கன்னா மொக்க கேரக்டர் இல்லை. ஸோ ஒலிவியா வந்து நல்ல கேரக்டர் தான். ஸோ என்னடா ஏன்டா அப்போ மொக்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து அது என்ன மொக்கனா இது பண்ணிங்கன்னா இதோட பவர் வச்சுட்டு என்னென்னா நீங்கள் ஒரு பர்சனை ரிவ்யூ பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து நீங்கள் டாக்டர் மேலே இன்ஜெக்ஷன் போட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதோ சீன் போடுற மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஹெச்பி கொஞ்சமாச்சும் ஏறி இருக்கும். ஸோ வந்து சம்டைம்ஸ் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா யார் ரெடி பண்ணுவோம், அவங்களுக்கு எதுவும் இருக்காதுலே. ஸோ நீங்கள் அவுட் ஆகிட்டிங்கன்னா டீமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ எப்படி தான் ரிவ்யூ பண்ணுறது, ஃபஸ்ட்டு ரிவ்யூவே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டகரி தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்வாரோ. டே ஏன்டா அல்வாரோலாம் இப்படி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நீ அல்வாரோ நீ யூஸ் பண்ணாலே தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அல்வாரோ நான் வந்து கேரக்டர் பவர் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ட்ரையலில் யூஸ் பண்ணது செம்ம முக்கியம் இருந்தது. ஸோ என்னென்னா நம்ம கிரெனேடு அந்த மாதிரி ஏதாவது லான்ச்சர் அந்த மாதிரி உண்டுல்ல, அதில் வந்து டேமேஜ் இன்க்ரீஸாகவும் போட்டிருக்காங்க. நல்லது தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம கிரெனேடு இதிலேயே நல்ல டேமேஜ் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா இப்போங்களேன் இதுவே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ டேமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த அல்வாருக்கு போகிறேன். ஸோ நானே அதில் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்தேன், அதுவே கொஞ்சம் லைட்டாக தான் ஹை படுத்திருக்கு. ஸோ இது கம்மியாலாம் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மொக்கையாக இருக்குது இது. ஸோ நம்ம இதுக்கு தேர்ட் கேட்டகரியில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ தான். ஏன்டா ஆண்டோனியோ சில பேர் சொல்லலாம். ஸோ ஆண்டோனியோ வந்து நல்ல கேரக்டர் தான். ஸோ அதில் இது பெனிஃபிட் என்னென்னா நம்ம இறங்கினோடனே 25 லைஃப் எக்ஸ்ட்ராவாக ஏதோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ இறங்கினா மட்டும்தான், நான் வந்து என்ன நினச்சேன்னா எப்போவுமே அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், கசில் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இறங்கினோடனேலாம் கிடையாது, இறங்கினோட மட்டும்தான் தவிர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் மெட்கிட் போட்டிங்கன்னா 200 தான் அப்படி நின்றுடும். ஸோ இது வந்து கிளாஸ் குவாலிட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரேங்க்டு மேட்சஸ் கிளாசிக்கில் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபோர்த்தில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோ ஆடம்லாம் இல்லை, ஆடமிவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபி மேடம். ஸ்டிஃபியா ஏன்டா ஸ்டிஃபியை முக்கியாக இருக்கீங்களே, என்னடாது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிஃபியும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதோட நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டுலேயே கொஞ்சம் முக்கியாக தான் இருந்தது. ஸோ புல்லட் வந்து 5x5% தான். ஸோ நீங்கள் எது செக் பண்ணி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ கிரெனேடில் ரெடியூஸ் ஆச்சு, ஆனால் ரெடியூஸ் ஆனாலும் அது வந்து சாகிற மாதிரி தான் ஆச்சு. 300 மட்டும்தான் டேமேஜ் ஆச்சு. ஸோ அதில் கொஞ்சம் முக்கியாக இருக்குது, ஆனால் வெஸ்ட்டெல்லாம் செம்மையாக பார்த்துக்கோம். ஸோ நம்ம சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மிஷா தான். ஏன்டா மிஷாவே மொக்கிக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா மிஷா நம்ம இங்கே டிரைவிங் மோஸ்ட்லி யாரும் இந்த கேரக்டர் வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம டிரைவிங் இது ஏற்கனவே கார் வந்து ஸ்பீடாக தான் இருக்கும். இதில் வந்து டேக் டவுன் கேர் இது கூட நல்லா தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, அந்த கார் இருக்கிறது கூட ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் இது வந்து இது நம்ம மோஸ்ட்லி காரும் ஓட்ட மாட்டோம் ரேங்க் மேட்சஸ்லாம், ஆனால் லாம்போகினி கிடச்சா லம்பிட்டு போவோம் ஃபாஸ்ட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது நல்ல 8x8 தான் வச்சுருப்பேன். ஸோ
ஏழாவது பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரஃபேல் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் முக்கிய இது பெனிஃபிட் என்னென்னா, நீ வந்து 8 செகண்ட்ஸ்க்கு அந்த அலோக் மாதிரி ஒரு சைலன்சர் மாதிரி அது ஆகிக்கும். ஸோ நீங்கள் சுடுறதுனால யாருக்கும் அந்த எனிமிக்கு தெரியாது, சைலன்சர் போட்ட மாதிரி இருக்கும், 8 செகண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் ஸோ சரியா சப்போஸ் அது தீர்ந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் அலோக்கும் சேர்த்து வைக்க முடியாது. ஸோ அலோக்கு இல்லாமல் சில பேர் விளாடுவாங்க, ஆனால் சில பேர் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரஃபேல் வந்து என்னென்னா ஸ்குவாட் மேட்சஸில் கொஞ்சம் வேஸ்ட்டு, அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் கடைசி பார்த்தீங்கன்னா, நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. கடைசி பார்த்தீங்கன்னா ஜோட்டா. ஏன்டா இது எப்படி பண்ணிட்டீங்க, இதுவும் ஏன் ஜோட்டா வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இல்லை நீங்களே நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் அடித்தாலும் நீங்கள் பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் ஏறுமா, 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கூல் ஆகுமா. ஸோ ரொம்ப முக்கியம்னு சொல்லலை, கொஞ்சம் முக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன் நீங்கள் ஒரு எண்மையை சுட்டுட்டு இப்படி இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது ஹெச்பி ஏறிக்கும். நீங்கள் அந்த 5 செகண்ட்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணிமே அடிக்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் அந்த 5 செகண்ட்ஸ்குள்ளேயே நீங்கள் கில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி ஏறாது. ஸோ அதுதான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இது வேறு எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நல்லாதான் இருக்கும், கேவ் நல்லாயிருக்கும், மிகவும் நல்லாதான் இருக்கும். மோக்கம் மொக்கன்னு சொல்ல முடியாது, இதில் எதுவும் மொக்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸில், நான் சொன்ன இதில் 8 ரொம்ப மொக்கியானதும் இல்லை, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அதோடய பெனிஃபிட்டை கொஞ்சம் குறைச்சி உள்ட்டாக வச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் புளியை வச்சு அடிக்க வச்சுட்டேன். ஸோ மறக்காமல் என் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூட இந்த ஷார்ட் ஃபிலிம் ஜாயின் பண்ணுறவங்களாம் இன்னும் கொஞ்சம் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய் ஜாயின் பண்ண செக் பண்ணி பாருங்கள். ஸோ பை, டாட்டா, பை பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.